செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு இணையான சுரணை வழங்குவோர் BTM இன்டர்நேஷனல் UK லிமிடெட், தங்கர் ஃபுட்ஸ் ஆதரவுடன் ரெயின்போ ஸ்கை வழங்கும் ராக் ஸ்டார், DSP-இன் ஊ சொல்றியா லைவ் கன்சர்ட் இன் UK, Fish with omega 3 rich tin fish curry in 3 flavors. BTM Jack Mackerel. Tastes natural. Junker Foods Anusaradiga. Rainbow Sky Vanangam. Rockstar. Derby Sri Prashant. Usulriga. Jinnabari Madam Padinan Kaam Tigadi. OVO Arena Vithiga. Rainbow-Sky.com. வணக்கம், இது IBC தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. பாக்கு நீரிணையின் அக்கறையில் உள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கான நேரத்தை ஒதுக்கிக் கொள்வதற்காக டெல்லிக்கு ஒரு கோரிக்கை கடிதத்தை ஒன்றாக அனுப்பும் விடயத்தில் மட்டுமல்ல, தமிழ் மக்களை திறநிலைப்படுத்தும் விடயத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் அல்லாடிக் கொள்வது குறித்து அண்மையில் இந்த பதிவில் கூறப்பட்டிருந்தது. தமிழ் தேசிய கட்சிகளிடம் ஓரிருவரை தவிர துடிப்பான இளைய தலைமுறை தலைவர்கள் தற்போது இல்லையெனவும், வயது மூப்பு கொண்ட முகங்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைமைத்துவத்தில் இருப்பது குறித்தும், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் ஏறக்குறைய முற்றாக முடங்கிய நிலையில் இருப்பது குறித்தும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வாறான மூப்பு கொண்ட தலைவர்களால் தமிழர்களின் முற்றங்களில் இடம்பெறும் அறவழி போராட்ட களங்களை கூட வெற்றிகரமாக நடத்தி கொள்ள முடியவில்லை. இதனால் பெயர் அளவில் உள்ளேனையா வகை போராட்டங்கள் இடம்பெறுவது குறித்தும், அண்மைய மனித சங்கிலி போராட்டம் மற்றும் முழு முடக்க போராட்டம் ஆகியன முழு வெற்றியை பெற்றுக் கொள்ளாதமைக்கு இந்த விடயமும் ஒரு காரணம் எனவும் அந்த பதிவில் கூறப்பட்டிருந்தது. இவ்வாறாக ஒரு யதார்த்தமான நிலைமை இருந்த பின்னணியில்தான் இரா சம்பந்தனின் ப்ராக்சியாக, அதாவது இதுவரை அவருக்கான முகமாக அரசியல் அரங்கில் செயற்பட்ட சுமந்திரன் தற்போது தான் யாருக்காக ப்ராக்சியாக செயற்பட்டாரோ அந்த முகத்துக்கு சொந்தக்காரரான இரா சம்பந்தன் செயற்பாட்டு அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் என பகிரங்கமான ஒரு கோரிக்கை வளையத்தை எறிந்துள்ளார். முதுமை அடைந்துள்ள இரா சம்பந்தன் செயற்பாட்டு அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் என்ற இந்த விடயம் ஏற்கனவே கடந்த பல மாதங்களாக பேசுபொருளாக உலா வந்து கொள்கின்றது. எனினும் இரா சம்பந்தனின் நிழலில் அரசியல் செய்த சுமந்திரன் இது குறித்து அதிகம் பகிரங்கமாக பேசாத நிலையில் இப்போது பொறுத்தது போதும் என்ற வகையில் இரா சம்பந்தன் தனது செயற்பாட்டு அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று தன்னிடம் இருக்கக்கூடிய பதவிகளை துறக்க வேண்டும் என பகிரங்கமாகவே கோரியிருக்கின்றார். இரா சம்பந்தன் தனது முதுமையின் பொருட்டு நடைமுறை அரசியலில் பங்களிப்பு செய்ய முடியாதவராக இருப்பதால் அவர் தனது பதவியை துறக்க வேண்டும் என்ற யதார்த்தமான காரணத்துடன் சுமந்திரன் இந்த கோரிக்கையை விடுப்பதில் சில நியாயப்பாடுகள் இல்லாமல் இல்லை. ஏனெனில் இரா சம்பந்தனை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் 288 நாடாளுமன்ற அமர்வு நாட்கள் இருந்தாலும் அவற்றில் வெறுமனவே 39 நாட்களில் தான் இரா சம்பந்தன் நாடாளுமன்றத்துக்கு சென்றதாகவும், அவரது வருகை வீதம் 13.6% உள்ள நிலையில் அவருக்கு வேதனம், எரிபொருள், தொலைபேசி மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவுகள் என மக்களின் வரிப்பணத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக சிண்டு முடிந்திருக்கிறது. இந்த சிண்டு முடிதலின் அடிப்படையில் இவ்வாறாக மக்களின் வரிப்பணத்தில் வரப்பிரசாதங்களை பெறும் இரா சம்பந்தன் நாடாளுமன்றத்துக்கு வருகை தராமல் இருப்பது ஒரு முறைகேடு இல்லையா என குறித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் வினாவப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இரா சம்பந்தனிடம் இந்த விடயத்தை நேரடியாக கூறியதாகவும் பதவி விலகுமாறு கோரியதாகவும், ஆனால் அப்போது இரா சம்பந்தன் அதனை நிராகரித்ததாகவும் சுமந்திரன் குறிப்பிடுகிறார். 2020 பொது தேர்தல் இடம்பெற்ற போது திருமலை மக்கள் தனது மூப்பு மற்றும் உடல் நிலைமைகளை அறிந்தே தன்னை தெரிவு செய்திருப்பதாக அப்போது தன்னிடம் ஒரு வியாக்கியானத்தை கூறிய இரா சம்பந்தன் தான் முன்வைத்த கோரிக்கையை மறுத்ததாகவும் சுமந்திரன் சொன்னார். எனினும் திருமலை மக்களுக்காக செய்ய வேண்டிய பல விடயங்கள் இருப்பதால் அவ்வாறான விடயங்களை செய்ய முடியாத மூப்பு நிலையில் இருக்கும் இரா சம்பந்தன் தனது பதவியை துறக்க வேண்டும் என்பதே தனது தனிப்பட்ட கருத்து என குறிப்பிடும் சுமந்திரன் எதிர்வரும் காலத்தில் இது தொடர்பான நகர்வுகளை எடுக்கப் போவதாகவும் கூறியிருக்கிறார். யதார்த்தமாக நோக்கினால் மூப்பு மற்றும் பிடி காரணமாக இரா சம்பந்தன் கடந்த சில ஆண்டுகளாகவே தீவிரமான செயற்பாட்டு அரசியலில் இல்லை. உதவியாளர்கள் இன்றி அவரால் எந்த காரியத்தையும் மாற்ற முடியாத ஒரு நிலை தொடர்கிறது. இதற்கு ஆதாரமாக அவரது சக்கர நாற்காலி வாழ்வு தொடர்கின்றது. ஆயினும்
மூப்பு மற்றும் புனி காரணமாக இது இயற்கையானோர் விடயம்தான். இதனால்தான் மேற்குலக ராஜதந்திரிகள் உட்பட்ட முக்கிய கலந்துரையாடல்கள் மற்றும் சந்திப்புகளின் போது கூட இராசம்பந்தன் என்ன பேசுகின்றார் என்பதை சுமந்திரனின் குரல் தான் வெளிப்படுத்திக் கொள்ளும். இதனால் இராசம்பந்தன் ராஜதந்திர சந்திப்புகள் இல்லையென்றால் முக்கியமான கலந்துரையாடல்களில் பங்கு பெற்றினாலும் இராசம்பந்தன் சார்பான அரசியல் முடிவுகள் சுமந்திரனிடமிருந்தே வெளிப்படுவது வழக்கம். ஆனால் தற்போது கிழக்கில் பெரும்பான்மையினரின் அடாவடிகள் அதிகரித்து வருகின்றன. அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் வகையறா தொகையராக்கள் உட்பட்ட பல முகாம்களின் அடாவடிகள் தொடர்கின்றன. இந்த நிலையில்தான் திருமலையை பிரதிநிதித்துவம் செய்யும் தமிழ்முகம் பெரும்பான்மை இனத்தின் நில ஆக்கிரமிப்பு உட்பட்ட அடாவடிகளை எதிர்நோக்கி செயற்பாட்டு அரசியலில் தீவிரங்காட்டும் ஒரு முகமாக இருக்க வேண்டும். இதனால்தான் இராசம்பந்தனுக்கு பதிலாக திருமலை களத்தில் ஓடி ஆடி செயற்திறனுடன் இயங்க வேண்டிய ஒருவரே தமிழர்களின் தரப்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டிய நிலைமை உள்ளது. திருமலை மற்றும் மட்டக்களப்பில் பெரும்பான்மை மக்களின் நில அபகரிப்பு பெரும் பிரச்சனையாக தீவிரம் பெறுகிறது. அண்மை நாட்களில் அம்பப்பட்டிய சுமணரத்ன தேரரின் இனத்துவேச கருத்துக்களும் தெற்கில் வாழும் தமிழர்களை துண்டு துண்டாக வெட்ட வேண்டும் என்ற அவரது அதிர்ச்சிகரமான ஆக்ரோசமும் தமிழர்கள் காணொளி வடிவில் கண்ணார கண்டுகொண்ட விடயங்கள். திருமலை மூதூர் கங்குவேலி குளத்தை ஆக்கிரமித்து அந்த குளத்தை நம்பி விவசாயம் செய்யும் தமிழ் வேசு மக்களுடைய விவசாய செய்கையை குழப்பு நோக்கில் குளத்தில் உள்ள நீரை வெளியேற்றி குளத்துக்குள்ளேயே தற்போது சிங்களவர்கள் விவசாயம் செய்யும் அளவுக்கு அடாவடி நிலைமை வந்துவிட்டது. நீண்ட நாட்களாக திருமலை மாவட்டத்தை ஒரு பௌத்த மாவட்டமாக மாற்றும் நீண்டகால திட்டம் இப்போது துரித கதியில் நகர்த்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் 30 மேற்பட்ட புத்தர் சிலைகளும் பௌத்த மத வழிபாட்டு இடங்களும் தீவிரமாக உருவாக்கப்பட்டு வருகின்றன. பௌத்த மக்கள் வாழாத இடங்களில் கூட புத்தர் சிலைகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறான நகர்வுகள் எல்லாம் திருமலையில் தலைதூக்கும் நிலையில் இவற்றை தடுப்பதற்கு துடிப்புடன் இயங்கும் ஒருவரே தமிழர்களுக்கு தேவைப்படுவதால் இனியாவது மூத்தவர்கள் ஒதுங்கிக் கொண்டு இளையவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற கோரிக்கைகள் மீண்டும் எழுகின்றன. இராசம்பந்தன் மட்டுமல்ல, மாவை சீனாதராஜா, சி வி கே சிவஞானம், விக்னேஸ்வரன், ஸ்ரீகாந்தா உட்பட்ட பலரும் மூப்பு கொண்ட தலைவர்களாகத்தான் உள்ளார்கள். ஒலிவாங்கிகளுக்கு முன்னால் அவர்கள் தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டாலும் இளைய தலைமுறைக்கு இடத்தை விட்டுக் கொடுக்கும் விடயத்தில் மாத்திரம் அவர்கள் நந்திகளாக இருப்பதான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில்தான் இராசம்பந்தன் செயற்பாட்டு அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் என்ற சுமந்திரனின் கோரிக்கையில் மூத்தவர்கள் இனியாவது இளையவர்களுக்கு அரசியல் தலைமைத்துவத்தை வழங்க முன்வர வேண்டும் என்ற ஒரு கட்டிய நிலை கராராகவே தெரிகிறது. இவை இலங்கை நிலவரங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் மத்திய கிழக்கு போரில் தற்போது அமெரிக்காவும் ஏதோ ஒரு வகையில் குதிப்பதற்குரிய அறிகுறியாக சிரியா மீது அமெரிக்க இராணுவம் அதிரடியான தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் மற்றும் அதனுடன் இணைந்த ஆயுத குழுக்களால் பயன்படுத்தப்படும் தளங்கள் மற்றும் ஆயுத களஞ்சியங்கள் துல்லியமாக தாக்கப்பட்டதாக அமெரிக்கா கூறுகிறது. ஈரானிய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனிக்கு அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் எச்சரிக்கை விடுத்த கையுடன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை இஸ்ரேலுக்காக ஈரான் மீதான ஒரு கடும் போக்கு நிலையை அமெரிக்கா எடுக்க தயாராகியுள்ள விடயத்தை அம்பலப்படுத்தியுள்ளது. அண்மைய நாட்களில் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்கள் மற்றும் உந்துகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலில் அமெரிக்க ராணுவத்தைச் சேர்ந்த 21 பேர் காயமடைந்திருந்தனர். நீண்ட நாட்களுக்கு பின்னர் இவ்வாறு அமெரிக்க ராணுவம் சிரியாவில் காயமடைந்தமை அமெரிக்காவை சீற்றப்படுத்திய நிலையில் தற்போது அதற்குரிய எதிர்வினையை சிரியாவில் அது வெளிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே மோதல்கள் ஆரம்பித்ததிலிருந்து அமெரிக்கா மற்றும் கூட்டணி படைகள் மீது ஈராக்கில் 12 முறைகளும் சிரியாவில் 4 முறைகளும் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அமெரிக்க ராணுவத்தின் இந்த புதிய நடவடிக்கை வந்துள்ளது. அமெரிக்காவை பொறுத்தவரை சிரியாவில் சுமார் 900 துருப்புகளையும் ஈராக்கில் 2500 துருப்புகளையும் கொண்டுள்ள நிலையில் தற்போது ஈராக்குக்கு மேலதிகமான துருப்புகளை அமெரிக்கா நகர்த்தி வருவது மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் பிரசன்னத்தை துல்லியப்படுத்துகின்றது. இதற்கிடையே இஸ்ரேல் மீது கடந்த 7 தாக்குதல்களை நடத்த திட்டமிட்ட உதவிய மூத்த ஹமாஸ் தளபதி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய படைத்தரப்பு அறிவித்துள்ளது. தமது உளவுத்துறையான ஷின்பெத் சேகரித்த துல்லியமான தரவுகளின் அடிப்படையில் ஹமாஸின் உளவு பிரிவின் துணைத் தலைவர் ஷாதி பாரூட் தங்கியிருந்த இடத்தை தமது போர் விமானங்கள் குறிவைத்து தாக்கியதாக கூறிய இஸ்ரேலிய படைத்தரப்பு ஷாதி பாரூட் கொல்லப்பட்டதாக கூறப்படும் வான்வழி தாக்குதல்களின் காணொலிகளையும் வெளியிட்டுள்ளது. காசா மீதான இஸ்ரேலிய வான் தாக்குதல்கள் மூர்க்கத்தனமாக இடம்பெற இந்த தாக்குதல்களால் தம்மிடம் பணைய கைதிகளாக இருந்த இஸ்ரேலிய தரப்பைச் சேர்ந்த 50 பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது. ஹமாஸிடம் 200 மேற்பட்ட பணைய கைதிகள் இருப்பதாகவும் இதில் வெளிநாட்டைச் சேர்ந்த 50 பேருக்கு மேற்பட்டவர்கள் இருப்பதாகவும் கூறப்படும் நிலையில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதல்களில் பணைய கைதிகளில் 50 பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.
இந்த நிலையில் காசாவில் உடனடியான போர் நிறுத்தம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது குறித்து ஐநா பொதுச்சபை அவசரமான கூட்டத்தை நடத்தி வருகின்றது. இன்று இந்த போர் நிறுத்தத்தை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு இடம்பெற உள்ளது. காசாவில் உடனடியான போர் நிறுத்தம் ஒன்றை கோரும் இந்த வரவு தீர்மானத்தில் காசாவுக்கு கட்டுப்பாடற்ற மனிதாயமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் எனவும், அனைத்துலக மனிதாயமான சட்டங்கள் பேணப்பட வேண்டும் எனவும், மற்றும் இதுவரை காசா மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் எனவும் சில விடயங்கள் கோரப்பட்டுள்ளன. காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு எதிராக மேற்குலக நாடுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என துருக்கி அரசு தலைவர் எர்டோகன் குற்றம் சாட்டிய நிலையில், ஐநா பொதுச்சபை காசாவில் உடனடியான போர் நிறுத்தம் ஒன்றை கோரும் தீர்மானத்தை நிறைவேற்ற காத்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த தீர்மான வரைவு சமர்ப்பிக்கப்பட்டு நடத்தப்பட்ட உரைகளில் உரையாற்றிய பலஸ்தீன தூதர் ரியாத் மன்சூர் காசா மீதான தாக்குதல்களை நிறுத்த உதவுமாறு உலகத் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். அதே நேரத்தில் ஐநாவுக்கான இஸ்ரேலிய தூதர் இஸ்ரேல் ஹமாசுடன் மட்டும் போரில் ஈடுபடுவதாகவும், பலஸ்தீன மக்களை கொல்லவில்லை எனவும் குறிப்பிட்டு காசாவில் பொதுமக்களின் இழப்புகளை மறைக்க முயன்றிருந்தார். இதேபோல ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையகமான பிரசல்ஸில் நடந்த ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களின் உச்சி மாநாட்டிலும் காசாவுக்கு அவசரமாக தேவைப்படும் மனிதாயமான உதவிகளை வழங்குவதற்காக அங்கு ஒரு மனிதாயமான வழி திறக்கப்பட வேண்டும் எனவும், இவ்வாறான நிவாரண விநியோகத்துக்காக அங்கு ஒரு மனிதாயமான மோதல் இடைநிறுத்த காலகட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அழைப்பு விடுக்க ஒப்புக்கொண்டுள்ளனர். எனினும் இஸ்ரேலை பொறுத்தவரை காசாவில் தனது சொந்த நலன்களின் அடிப்படையில் தனது சுயமான போர்த்திட்ட வியூகங்களை எடுக்கும் எனவும், விரைவில் காசா மீதான தரைவழி இராணுவ நகர்வும் மேற்கொள்ளப்படும் எனவும் கூறிக்கொள்கின்றது. அவ்வாறான எதிர்கால தரைவழி இராணுவ நகர்வுக்கு முன்னோடியாகத்தான் தற்போது ஹமாஸ் மீது எல்லை தாண்டிய தாக்குதல்கள் ஒத்திகை பாணியில் இடம்பெறுவதாகவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறுகிறார். அடுத்து அமெரிக்க நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், அமெரிக்காவை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மைனே நகர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 18 பேர் பலியாகி 13 பேர் காயமடைந்த நிலையில், துப்பாக்கிச்சூட்டை நடத்திய 40 வயதான ரோபர்ட் கார்ட் என்ற ஆயுததாரிய தேடும் தீவிர வேட்டை இன்று 2வது நாளாக இந்த பதிவு பதியப்படும் போது நடந்து வந்தது. சந்தேக நபர் இறுதியாக தங்கியுள்ள முகவரியில் பாதுகாப்பு தரப்பு அதிரடியான சோதனைகளை நடத்திய போதும் அவர் அங்கிருக்கவில்லை. அமெரிக்க இராணுவத்தில் முன்னர் பணியாற்றிய ரோபர்ட் கார்க் ஒரு துப்பாக்கிச்சூட்டு பயிற்சியாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.